ஒன்று முதல் பதிமூணு வரை ரேங்கிங் செய்ய வேண்டும். எனக்கு வந்து நாலாவது இடம் வேணும். என்னை யாரும் வேலை செய்யலன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன். ஒரு லேடிஸும் விட மாட்டேன். நினைக்கிறேன் முடிவெடுப்போம். பாட்டு போடும் எந்திரிக்கிறாலே கிடையாது தெரியுமா? பாட்டு கூட கொஞ்சம் சத்தமா பிளே செய்யப்பட்டது, உங்களுக்கு ஒண்ணு டிஸ்டர்ப் ஆகலையே? கால பாட்டு போடும் எந்திரிக்கிறாலே கிடையாது தெரியுமா? தேவையில்லாத வேலை பாத்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிடாமா? என்னடா பிரச்சனை? என்னடா பிரச்சனை? போடா வேலையை பார்ப்போ. மரியாதை குடுத்துக்கிருக்கேன், தேவையில்லாம பேசிக்கிருக்கா பிலிக்ஸ் போயிரு. பிலிக்ஸ் தேவையில்லாம பண்ணிக்கிருக்க போயிடுறா தம்பி, போயிரு போயிரு. ரச்சிதா நீ என்ன பண்ணீங்க இந்த வீட்ல? கேப்பே விடாம பேசுறத பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. அப்ப போங்கன்றது என்ன? பாராளுமன்றி வச்சா அப்படி எல்லாம் வந்து என்னது போங்கன்றது? போங்க நான் சொல்லலையே. போங்கு ஐயா போங்கு சொல்லிட்டேன். நீங்க வேலை பார்த்தா நான் பாக்கல, வெசல் டீம்ல இருக்கும்போது நான் வந்து கூப்பிட்டேன். நாங்களா கலக்க முடியும்? நீங்க மட்டும் தூங்கலையா? இந்த கை நீட்டி பேசலாம் வச்சுக்கோங்க. இது என்னது? இது யாரு இப்ப கை நீட்டி பேசி இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாளா? நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. வெள்ள சட்டை போட என்ன எனக்கு புரியல.
வரிசையில இருந்து ஏதாவது மூன்று இடங்களுக்கான நபர்களை நீங்க எட்டு பேரும் சேர்ந்து மாத்தி அமைக்கலாம். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு குடுற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. ஈஷா வந்து அசிமோட பிளேஸ்க்கும், அசிமா வந்து நாங்க வந்து ஜெயிலுக்கும் வந்துட்டு டிசைட் பண்ணிருக்கோம். ஏ சோள முட்டா, போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்கன்னு சுத்துமே. நீ வந்து பேச முயற்சி பண்ற, நீங்க மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு ஐ கான்டாக்ட் கொடுக்காம அவமானப்படுத்திட்டு போனீங்கன்னா நான் வந்து வந்து பேசிட்டு இருக்க முடியுமா? நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றீங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. செகண்ட் ஸ்டெப் வந்து அசீம் வித் ராம். யார் அடிச்சாரோ, யார் அடிச்சாரோ. விக்ரமனுக்கும் ஜனனிக்கும் பாக்குறோம், சேம் ரீசன் தான். எல்லாரும் பண்ணாங்க அந்த இடத்துல, நீங்க வந்து இப்படிதான் வந்தீங்க. என்ன பண்ணாங்க? என்ன நாள் கூட நீ பார்த்தது இல்ல. இதெல்லாம் பேசவே கூடாது. அவனை அழகு பாக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.